லேடி பேர்ட். ஸோ புதுசாக யாராவது என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் டு மை ஃபேமிலி. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அமேசான்லேருந்து. ஸோ அதுதான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறதுனால இன்னுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டே தான் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் நம்மளையே நம்ம செல்ஃப் கேராக பேம்பர் பண்ணக்கூடிய கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், அது இல்லாமல் கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெயில்ஸ் வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நெயில் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் நெயில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி கேர் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணும் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் தான், ஆல்ரெடி கலர்டு அந்த மாதிரி வரும். ஸோ பழைய நெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு சேம் நெயில்ஸ் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் நம்மளே தான் வந்து அதில் வந்து நெயில் பாலிஷ் எல்லாமே போட்டுக்கணும். ஸோ இந்த நெயில்ஸ் வந்து ஒரு லைட் பிங்கிஷ் மாதிரி ஒரு கலர்டு வந்துட்டு உங்களுக்கு என் பாயிண்டில் வந்துட்டு அந்த ஒயிட் ஷேடிங் அந்த மாதிரி வரும். ஸோ இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த நெயில்ஸ்க்கு நான் என்ன ரிவ்யூ போட்டனோ அதே மாதிரி தான் இதுமே நெயில்ஸோட லிங்க், நான் பர்ச்சேஸ் பண்ணதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யாராவது நெயில்ஸ் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் நீங்கள் ஒரு 100% நீங்கள் வந்துட்டு வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். நான் ரேட்டிங் வந்து 7 or 8 வந்து இதுக்காக நான் கொடுப்பேன். ஸோ நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வச்சுருக்கிற மாதிரியோ எதுவுமே நம்மளுக்கு தோணாது. ஸோ பழைய என்னோடய நெயில்ஸோட வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் மேலே உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல, ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இது. வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நிவ்யாவோட ஒரு க்ரீம் தான் இது. இது வந்து நான் பை பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks இருக்கும். ஸோ இது வந்து ஏன் நான் ஒரு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு க்ரீம் அப்படிங்கிறது நான் சொல்லலாம். ஸோ இது ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேனாலும் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3/4 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அப்போ வந்துட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் நிவ்யாவோட க்ரீம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து டெய்லி யூஸுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். ரொம்ப க்ரீமியாகவும் இல்லை, பட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நிவ்யாவோட க்ரீம் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நான் ஒரு லிப் பாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து தேகாவோட லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். சரி எக்ஸ்ட்ரா இன்னொன்று அது வந்து முடிய போகுது, சரி நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கும்போது தான் எனக்கு ப்ளம் பிராண்டோட ஒரு லிப் பாம் வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ மெலன் பபுள் எம் அப்படிங்கிற கேண்டி மெல்ஸோட ப்ராடக்ட்டு. அதில் வந்து மெலன் பபுள் எம் தான் அதோடய ஃப்ளேவரு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு பேக்கிங்கில் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கில் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் அது வருது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 days ஆச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதோடய ஃப்ளேவர் மாதிரியே நம்ம பபுள்கம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பபுள்கம் ஓட அதே சேம் ஃப்ளேவர் தான், ஆனால் ஒரு குட் மாய்ஸ்சரைசர். எனக்கு ஒரு 2-3 days தான் நான் யூஸ் பண்ணேனாலும் எனக்கு நல்லா எனக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கிடைக்கிது. நம்ம வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோனாலும் இது போட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கிடைக்கும். யூஸ்வலி வந்து நம்ம மற்ற
ப்ராடக்ட்ஸ் லிப் பாம்ஸாக இருந்தாலும் அவ்வளோ வந்துட்டு அந்த ஒரு ஸ்மெல்லோ அதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஆனால் இது ஸ்வீட் அண்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கேண்டி மெல்ஸோட மெலன் பபுள் எம் தான் வந்து ஃப்ளேவரு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா, ஆல்மோஸ்ட் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் இல்லை, நம்மளோட மாய்ஸ்சரைசர் தான், நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். 1 இயராக நான் வந்து இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்ருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் போட்டேனாலுமே, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டு நிறைய உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மேக்கப் போடணும் அப்படின்னா, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டே நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது 10 out of 10 கொடுப்பேன். மற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதும் விட எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிக்காது, நான் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து மற்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் போடும்போது எனக்கு அங்கே பேட்ச் பேட்சாக இருக்குது அப்படின்னு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பேட்சிங் எல்லாம் வரவே வராது. ரொம்ப மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது சேம் பிராண்டோட இதே தான். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் 1 டேக்காக அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கு, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. என்னால் இதை வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ப்ளம்மோட பாடி லோவின், அதாவது ஆர்கிடோட ஒரு பர்ஃப்யூம் தான் இது. ஸோ எனக்கு வந்துட்டு நான் மோஸ்ட்லி நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக இருக்கிற பர்ஃப்யூம் பாட்டிலெல்லாம் வந்து கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கிற பாடி ப்ராடக்ட் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பர்ஃப்யூம். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நீங்கள் உங்களோட பவுச்சிலே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக நிறைய லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு பவுச்சிலே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆர்கிட் ஃப்ளேவர். எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஃப்ளவர்ஸோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆர்கிடோட ஃப்ளேவர் வந்து எடுத்தேன். ஸோ நல்லா இருக்கு. ப்ராடக்ட் வந்து ஒரு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே தான். லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, என்ன சொல்லலாம், ஒரு நம்ம வந்து ஃபுல் டேக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா அது அப்படி இருக்காது. ஒரு 5 hours, 6 hours அப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஜூஸ் வந்து குடிக்கிற ஒரு ஒரு பாட்டில் ஜார் வாங்கியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி கார்ல எல்லாம் போகும்போது நம்ம வந்துட்டு குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஒரு ஜூஸ் ஜார் வாங்கினேன் நான். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஹால் ஆல்ரெடி இருக்குது ஸ்ட்ரா வந்து போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் மேலேயே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் தான் இது. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜூஸ் வந்து ஊற்றணும் அப்படின்னா அதில் ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் குடிச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் குடிச்சுக்கலாம், இல்லை எனக்கு ஓப்பன் பண்ணி குடிக்கணுன்னாலும் நீங்கள் குடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான், கண்டிப்பாக உடையும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கு. நான் வந்து எனக்கு மற்ற பாட்டில்ஸில் குடிக்கிறத விட எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா டைப்பில் எனக்கு குடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஸோ ஃபைனலாக நான் எல்லா ப்ராடக்ட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே தான் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பை பண்ணோம் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து யூஸ் பண்ணதில் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். நான் லிப்பாமாக இருந்தாலும் சரி, நான் பர்ஃப்யூமாக இருந்தால் க்ரீம் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 ரேட்டிங் எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.